ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 7/12/2018 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை பங்கு சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலில் இன்ட்ராடே ஃபியூச்சர்ஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்குற அலைஸ்லோ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா போதும், நியர்பை பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கூட உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 10,601 அப்படிங்கிற 181 புள்ளிகள் குறைஞ்சி நிஃப்டி 50 இன்னைக்கு ஒரு நல்ல டவுன் கொடுத்துருக்கு. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன, அது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ போஸ்ட் மார்க்கெட் வீடியோவோட இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரீ மார்க்கெட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி வந்து 10,500 அப்படிங்கிற லெவலுக்கு கட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல கரெக்ஷன்ஸை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, இப்போ சென்சேஷனலாக இருக்கிறது நமக்கு வந்து ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போர் பற்றி நமக்கு தெரியும். ஸோ ஈரானோட எந்த வர்த்தகமும் யாரும் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்மளுடைய ரூபாய் மதிப்பு சரிவு, அதுக்கப்புறமா வந்து க்ரூடாயிலோட டிமாண்ட், இதெல்லாம் வச்சு நம்மளுடைய மத்திய அரசு ஈரானோட நம்ம வந்து பண்டம் பரிமாற்ற முறையில் பொருட்களை வாங்கிக்கலாம், எங்கள் ரூபாயை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஸோ உங்களுக்கு தேவையான பொருளை நான் கொடுக்குறேன், ஸோ அது மூலியமாக நாம் வந்து எனக்கு தேவையான க்ரூடாயில் கொடுங்க, ஸோ அது மூலியமாக நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் வந்து நோ சொல்லி, அதுக்கப்புறம் எஸ் சொல்லி, இப்போ 5ஆம் தேதிக்கு அப்புறம் யாரும் இறக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். பட் இன்னைக்கு வந்து 6ஆம் தேதி. பட் இருந்தாலும் ஈரானுக்கு தேவையான மருத்துவ பொருட்கள், உணவுப் பொருட்கள் இதெல்லாம் இந்தியாவிலிருந்து கொடுத்துட்டு, ஸோ இதை வந்து எனக்கு தேவையான க்ரூடாயில் நீங்கள் கண்டினியூவாக கொடுங்க, ஸோ இதில் நம்ம வந்து டிரான்சாக்ஷனை வந்து ஈக்குவல் பண்ணிப்போம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் க்ரூடாயிலோட டிமாண்ட் வந்து இன்னுமே வந்து நமக்கு தேவையான க்ரூடாயில் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ க்ரூடாயிலோட விலை இறங்கும், ஸோ அது வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும். ஸோ அது வந்து இப்போ சென்சேஷனலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி டீட்டெயில்டாக தேவைன்னா கூட நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மெசேஜை நான் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள அடுத்து நிஃப்டியை பத்தி அடுத்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ முக்கியமா இந்த ஓபிஇசி மீட், அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட், இதெல்லாம் மார்க்கெட்டை வந்து ஒரு குளோபலோட நியூஸஸ் இதெல்லாமே மார்க்கெட்டை வந்து ஒரு ரெண்டு பக்கமுமே வந்து ஏற்றம் அப்படின்னு கன்ஃபார்மா பண்ண முடியாத அளவுக்கு இறக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து 10,700 அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து 10,400 ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டா இருக்கலாம். 10,500 கட் பண்ணுச்சுன்னா 10,400 க்ரூஷியல் சப்போர்ட்டா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிற விஷயம். பட் குளோபலையும் நம்மளுடைய இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா நமக்கு வந்து நம்மளுடைய இந்திய பொருளாதாரம், க்ரூடாயில், யூஎன்ஆர் ப்ரைஸ் இதெல்லாம் ஃபேவராக இருந்தாலும் குளோபல் கம்ப்ளீட் டவுனில் இருக்குது. அதுக்கான நியூஸஸும் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் சரியாகி செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம பங்குச்சந்தை கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு குளோபலை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 10,601 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி 50 பிவோட்ஸ் லெவல் பார்த்தோன்னா 10,552 முதல் சப்போர்ட் லெவலாகவும், 10,504 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும், 10,371 தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது. முதல் ரெசிஸ்டன்ஸ் 10,685 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,770 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,903 இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 26,198 அப்படிங்கிற க்ளோசிங்கை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா முதல் பிவோட் லெவல்ஸில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 26,115 செகண்ட் சப்போர்ட் லெவல் 26,032 தேர்ட் சப்போர்ட் லெவல் 25,828 இருக்குது. முதல் ரெசிஸ்டன்ஸ் 26,319 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,440 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,644 இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற இந்த நிலை வந்து தொடர்ந்தது அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டி
ஸோ 10,500 ஆல்ரெடி வந்து 600 பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நாளைக்கும் ஒரு கேப் டவுன் வந்ததுன்னா இந்த 10,552 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போர்ட் லெவல்ஸ் நம்ம பார்ப்போம். அடுத்தது FIIDAI டேட்டா, 72 கோடிக்கு நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 5,529 கோடிக்கு மேலே பை பண்ணி 5,457 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட் பர்ச்சஸில் இன்னைக்கு FIIDAI டேட்டா FIIDAI ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. DAIல 389 கோடிக்கு மேலே சேல் நடந்திருக்கு. ஸோ இதை நம்ம கவனிக்கலாம். டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய பங்குகள் மேரிகோ, காஜா ரைசர், ஸ்ரீ சிமெண்ட், ராம்கோ சிமெண்ட், பாரத் ஃபினான்ஸ், HDFC, கோட்ரேஜ் CP, ஹீரோ மோட்டார் கம்பெனி, கோட்டாக் பேங்க், நெஸ்டல் இந்தியா. 9 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஆயில், NHPC, சன்ஃபார்மா, சீமென்ஸ், JP அசோசியேட்ஸ், ஆர்காம், UPL, டோரன் பவர், JSW ஸ்டீல். 17 ஸ்டாக் ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் சென் பெட்ரோ, கோத்ரேஜ் இந்தியா, சன் டிவி, KPIT, காட்ஃப்ரை பிளிப், LIC ஹவுசிங் ஃபினான்ஸ், பெட்ரோநெட், அதே மாதிரி டாடா கெமிக்கல், MGL, செயில். அடுத்து 106 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் முத்தூட் ஃபினான்ஸ், டிஷ் டிவி, ஜெஸ்டயல், LNT ஃபினான்ஸ் ஹவுசிங், ONGC, IOC, குமின்சின், கோல் இண்டியா, அதுக்கப்புறமா ஜெட்டார்வேஸ் அண்ட் IDBI. 72 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ராம்கோ சிமெண்ட், ICICI ப்ரொட்டன்ஷியல் லைஃப், ஹெக்ஸாவேர், மைண்ட்ரி, ஜூப்ளி ஃபுட், அமர்ராஜா பேட்ரி, கோட்ரேஜ் PCP, வேதாந்தா, கிளன்மார்க், இண்டிகோ. பல்க் டீல்ஸ் நடக்க போகிற ஸ்டாக்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் என்னென்னா கஜ்ரியா செராமிக்ஸ், பஞ்ச் லாய்ட், அடுத்தது வந்து விகாஸ் ஈகோடெக். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் கவனிக்கலாம். போர்ட் மீட் அப்படின்னு பார்க்குறதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் வந்து முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ உங்களோட Q2 ஃபினான்ஷியல் இயருக்கான ரிசல்ட் கான்ஃபரன்ஸ் வில் பி ஹோல்ட் ஆன் December 7th குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது NHPC, காதிம் இந்தியா, கார்டியா ஹெல்த் கேர், விப்ரோவில் வந்து கம்பெனி அண்ட் ஆல்ஃப்ரெஸ்கோ எக்ஸ்பேண்ட் பார்ட்னர்ஷிப் டு ஆஃபர் ஓப்பன் சோர்ஸ் பேஸ்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேபபிலிட்டி. ஸோ விப்ரோக்கு இது பாசிட்டிவ் நியூஸு. சாகர் சிமெண்ட்ஸ், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், பேங்க் டு கன்சிடர் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வயா Q1P அப் டு அமௌண்ட் ₹500 crore அண்ட் இஷ்யூ ஆஃப் பேஸ் IIII கம்ப்ளைண்ட் டயர் II பாண்ட்ஸ் அப் டு ஆஃப் ₹1,500 crore டு CNBC டிவிடி. ஓகே, அடுத்தது HUDCO போர்ட். ஓகே, அடுத்து கோல் இந்தியா, ஐஎல்என்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ், நந்தம் டெனின், பாலிகேன் இன்டர்நேஷனல், இதெல்லாமே வந்து பேசிக்காக நியூஸஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வாலட்டாலிட்டி அது நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கும் பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து மணி கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற பாயிண்ட்டே எக்ஸ்பர்ட் சஜெக்ட் பண்ணுறது என்னென்னா, ஸோ பொசிஷனை வந்து ஹெட்ஜிங் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்ஸ்க்காக லாங் வாங்கியிருப்பாங்கள, அவங்களாம் வந்து ஹெட்ஜ் பண்ணிக்கோங்க உங்கள் பொசிஷனை, ஸோ அது இன்னும் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஜிங்கை பற்றி தெரியாதவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க அது கரெக்டாக வந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் இன்னும் இறங்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் எக்ஸ்பர்ட்ஸ் சேயிங் டு ஹெட்ஜ். ஓகேங்களா, அதே மாதிரி டேட்டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்துருச்சு, நாளைக்கு நேச்சுரல் கேஸ் ஸ்டோ இன்வென்ட்ரி வருது. அடுத்தது உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக USD INR ப்ரைஸ் ₹70.90 இருக்குது, ₹71.14 இன்னைக்கு ஹையாக இருக்குது. க்ரூட் ஆயில் ₹50.90 இருக்குது. ஸோ நல்ல ஒரு இறக்கம் இருக்குது. குளோபல் பாருங்கள், கம்ப்ளீட் டவுனு. US மார்க்கெட் வந்து 117 புள்ளிகள் டவுனு. யூரோப்பியன் மார்க்கெட்டில் FTSE 209 புள்ளிகள் டவுனு. நிக்கி 417 டவுனு. அடுத்து நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் நிஃப்டி 29.50. இந்த நிலை கண்டிப்பாக மார்னிங் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம மார்க்கெட் நாளைக்கு 10,550 அப்படிங்கிறத கட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஷார்ட் செல்லிங் போகிறவங்க கவனமாக பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சன்ஃபார்மாவோட நேற்று பாசிட்டிவ் நியூஸ் வந்துருச்சு, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் டவுன் தான் வரும். இந்த நிலை நாளைக்கு காலையில் தொடர்ந்துச்சுன்னா, சப்போஸ் குளோபல் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கம்யூனிட்டியில் குளோபல் அப்டேட் பண்ணுறேன்.
பிவோட் லெவல்ஸ் ஏதாவது புதுசாக வந்தது இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா அதையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றின கமெண்ட்டை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பிளஸ் வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயிலோ கூட நீங்கள் பண்ணலாம், கமெண்ட்ல சொல்ல விருப்பம்லனா. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு மேபி இந்த பிகினர் சாப்டர்ஸ்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே. ப்ராஃபிட்டபுளான டேவாக உங்களுக்கு நாளைய நாள் அமைய வாழ்த்துக்கள். நாளைக்கு வந்து வீக்கெண்டு, சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நமக்கு நிறைய டேட்டாஸை பேஸ் பண்ணி ஓப்பன் ஆகும். சப்போஸ் எலெக்ஷனில் வந்து இப்போ ஆள்ற அரசு வரலை அப்படின்னா கண்டிப்பாக அதோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் நிறைய இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நமக்கு கர்நாடகா எலெக்ஷன் வந்து நெகட்டிவாக வரும்போது அதோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் அந்தளவுக்கு இருந்தது நம்ம பார்த்தோம். ஸோ அந்தளவுக்கு இருக்கும், ப்ளஸ் குளோபல் நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி பொசிஷனை கேரி பண்ணுறது வேணாம், கொஞ்சமாக லிவரேஜ் எடுத்து அன்னைக்கு ட்ரேடிங்கை அப்பப்போ நம்ம முடிச்சிடுறது சேஃபு. சப்போஸ் நீங்கள் லாங் டேர்ம் கொண்டு போகிறீங்க, நல்ல ஸ்டாக் அப்படிலாம் நினச்சிங்கன்னா மேபி இந்த ஹெஜ்ஜிங் ப்ராசஸ்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. பாய்.